ஹலோ அமிகோஸ், திஸ் இஸ் வித்யா அகெய்ன் சைனிங் ஆன் ஃப்ரம் செலஸ்டியல் வியூ. வாங்க நம்ம ஹையர் ரெஜிடென்சி சென்னை ஹைஸ்டா ஹோட்டலை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஹோட்டலோட வியூ உங்களுக்கு இப்படி தான் தெரியும், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் ஒரு இவ்வளோ அழகாக நீட்டாக உங்களுக்கு தெரியும். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னாவே தெரியும் இல்லை, ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கீழேருந்து மேலே வரைக்கும், அதாவது ரூஃப்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம், ரூம் டூர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவில் இப்போ காமிக்கிறேன். வாங்க போகலாம். நாம் இப்போ ஹையாட் ரெசிடென்சி சென்னை வந்துட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, தேனாம்பேட்டில் தான் வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நாம் இப்போ உள்ளே போகிறோம், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசு, வெளியிலேருந்து பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இப்போ உள்ளே என்ட்ரன்ஸ் என்ட்ரி ஆகிறோம். உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ வந்து நீங்கள் இப்படி தான் வந்து அங்கே பார்ப்பீங்க. அண்ட் தென் நம்ம ரூமுக்கு இப்போ வந்துட்டோம். ரூமுக்கு வந்து நம்பர் வந்து என்னென்னா 727 தான் வந்து ரூமோட நம்பர். அண்ட் தென் இங்கே வந்து எப்படி அப்படின்னா வந்து லாக் கீ கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நார்மல் கீயெல்லாம் நமக்கு இருக்குது, நான் நார்மலாக நம்ம வந்து வீடை திறக்கிற மாதிரி இருக்காது, ஒரு கீ கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம காமிச்சோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்களே பாருங்கள், அவ்வளோதான், டோர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகி உள்ளே போனே வந்து பிளாக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் அந்த கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் பின் பண்ணிங்கன்னா லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும், அந்த கார்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகிறப்போ லைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் ஆகிடுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரூம், சான்ஸே இல்லைங்க, செம ரூம் ஓவர்வியூ பாருங்கள். சரி, இந்த ரூம் அங்கே வந்து ஒரு மேப் ஒட்டியிருக்காங்க, அந்த மேப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மேப் வந்து கீழே போட்டிருக்காங்க. மேலே வந்து வெளியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த லென்ஸ் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம், வெளியில் யார் வந்திருக்காங்க, யார் நிற்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து ஹோட்டலோட மேப்பு, இதில் வந்து ஏதாச்சும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா எப்படி தப்பிக்கிறது, அண்ட் தென் இந்த இதில் என்னென்னலாம் இந்த ஹோட்டல்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த அதாவது எந்தெந்த நம்பரில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், அதாவது இது வந்து 5000 to 9000 வரைக்கும் ஒரு ரூமுக்கு வந்து பர் டே வாடகை வந்து அவ்வளோ வரும். ஸோ அந்த ஹோட்டலோட என்ன சொல்கிறது ஓவர் மேப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா மேப் போட்டு கட்டுவோம், அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலோட மேப் வந்து எல்லா டோர்லேயுமே ஒட்டியிருப்பாங்க, அதாவது எல்லா ரூம்லேயும் ஒட்டியிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு வென்டிலேஷன் வந்து இருக்குது. அது எப்படி அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏரை கொடுக்கும். என்ன சொல்கிற அப்படியே நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏர் இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து ஓவர் வியூ பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே மெதுவாக போகிறோம். போனால் வந்து நம்ம ரூஃப்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் வந்து ஒரு மிரர் இருக்கும். இந்த மிரர் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இதாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர், இது வந்து நம்ம வந்து எவ்வளோ ரூம் டெம்பரேச்சர் நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து வேணுங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த ரூம் டெம்பரேச்சரை வந்து 24 தான் வந்து மினிமம், அது கீழே குறைக்க முடியாது. நீங்களே பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ், இந்த மைனஸ் பண்ணால் ரூம் டெம்பரேச்சர் வந்து குறையும். அதே சமயம் நாம் வந்து ப்ளஸ் சிம்பிள் அமுத்தணும் அப்படின்னா இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ வந்து நாம் என்ன பண்ணலாம் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக வந்து இந்த டெம்பரேச்சர்ஸ் வச்சு வந்து கவர் ஆனங்காட்டி எவ்வளோ வேணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து ரூஃப் டு ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணுறக்கு இல்லை மேக்கப் பண்ணுறக்கு, ஒரு ரூஃப்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் மிரர் இருந்துச்சுனாவே உங்களால் வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும். நார்மலாகவே இப்போ வந்து உமன்ஸ் அண்ட் மென்ஸ் வந்து அதாவது ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மேக்கப் பண்ணுற வர ரூஃப் டு ஃப்ளோர் இருந்துச்சுன்னா வந்து இன்னும் நல்லா மேக்கப் பண்ண முடியும். அதுக்கு உள்ளே வந்தோம்னா வந்து இந்த ரூமோட ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நீங்களே பார்த்துங்க, இது வந்து நேற்றே செக்இன் பண்ணிட்டாங்க இவங்க. அப்புறம் இது வந்து பாத்ரூம், இந்த சைடு வந்து என்னென்னா ரெஸ்ட் ரூமு, இந்த சைடு உள்ளே போனால் வந்து ரெஸ்ட் ரூம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. சரி, நான் இப்போ ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனால் வந்து ரெண்டு பெட்ஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு பெட், இந்த சைடு ஒரு பெட், ரெண்டு பெட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னும் நேராக உள்ளே போனால் வந்து அந்த சைடு வந்து பால்கனி. நீங்கள் ஒரு இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னு வைங்களேன், இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா வந்து டெலிஃபோன், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
இல்லை என்ன ரூம் க்ளீன் பண்ணணும் இல்லை ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா வந்து நீங்கள் இது மூலிமா வந்து கால் பண்ணி யூ கேன் ஏபிள் டு ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, அண்ட் தென் நம்ம இது வந்து ஒரு பெரிய சோஃபா. அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு லேம்ப் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கார்ட் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஆன் ஆயிரும். நீங்களே பாருங்கள் பின்னாடி, இது வந்து பால்கனி. இது நான் என்ன ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணலவீங்க, பட் ஆனால் நான் இந்த அவ்வளோ அழகாக இருக்குது, ஓப்பன் பண்ணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ நேச்சராக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால். இங்கே அதாவது பால்கனி கிட்ட இருந்து நீங்கள் இந்த ரூமை பார்க்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே தான் வந்து அந்த ஏசி எப்படி வருதுன்னு தெரியணும்ல உங்களுக்கு. ஸோ மேலே தான் வந்து ஏசி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? பெட் 1, பெட் 2. பெட் 2 கிட்ட வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, எப்பவும் போல் ஒரு லேம்ப் இருக்குது, அண்ட் தென் கீழே வந்து ஃபோன் இருக்குது. யூ கேன் ஏபிள் டு ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட். அதே மாதிரி இங்கே நம்ம வீட்டிலலாம் வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும், நம்ம ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணோம். பட் ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன் ஆஃப்னு சொல்லி அந்த நீடில் சிஸ்டம் வச்சு நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க மாதிரிலாம் ஸ்விட்ச் பாக்ஸில் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஆன் ஆஃப்னு சொல்லி அந்த நீடில் வந்து ரெண்டு பக்கம் அசைச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து என்ன, விண்டோஸ் பிளாடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி அதுவும் நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு பிளேஸ். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது நோட்ஸு, மேக்கப் திங்ஸ் எல்லாமே வந்து அந்த டேபிள் கீழே பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து என்னென்னா, ஒரு எல்இடி டிவி இருக்குது. இங்கே வந்து எல்இடி டிவி பார்க்குறீங்களா? இந்த டிவி பாருங்கள் எந்த ஷேப்பில் இருக்குன்னு, கரெக்டாக டி ஷேப்பில் இருக்குது. இந்த டிவி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அதானே கேட்குறீங்க. மேக்ஸிமம் எல்லா 5-star ஹோட்டல்லையுமே வந்து டிவி வந்து ஒர்க் ஆகுங்க. நார்மல் ஹோட்டல் நம்ம போனோம் அப்படின்னா சில பக்கம் வந்து டிவி ஒர்க் ஆகாமல் இருக்கும், பட் ஆனால் வந்து இந்த டிவி ஒர்க் ஆகும். அதே மாதிரி என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்னா, எல்லா சேனல்ஸுமே இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இந்த டிவி பக்கத்தில் தான் வந்து இது வந்து சோஃபா. இந்த சோஃபா வந்து, இது சோஃபான்னு சொல்ல முடியாது, ஒரு பெட்டுன்னு தான் சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிங் சைஸ் சோஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில பக்கம் வந்து நம்ம சோஃபாவில் உட்காந்தோம் அப்படின்னா வந்து ஹீட் வந்து இருக்கும் அந்த சோஃபாவில். பட் ஆனால் இந்த சோஃபாவோட கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சில்னஸ் தான் இந்த சோஃபா கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சில்னஸாக தான் இருக்குது, பார்த்தாவே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சோஃபாவில் வந்து ஒரு 7-8 குழந்தைங்களை உட்கார வைக்கலாம். இந்த பெட் 1 பெட் 2க்கு இடையில பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது, ஸ்பேஸ் ஓரளவுக்கு நல்லா ஈக்குவலாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெட் 1 கிட்ட போகிறோம். இந்த பெட் 1 கிட்டையும் அதாவது சேம், அதே மாதிரி பெட் 2 கிட்ட எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். பட் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அலாரம் மாதிரி. ஓகேங்களா? இன்றைக்கான டைம் என்ன, டேட், டே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யூ கேன் ஏபிள் டு செட் அலாரம். இங்கே வந்து உங்களுக்கு என்ன அலாரம் வேணால் செட் பண்ணிக்கலாம். எஃப்எம், சூரியன் எஃப்எம் சொல்லி அதுவும் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணி கேட்டுக்கலாம். அங்கே இருக்கிற லேம்ப் மாதிரி இங்கேயும் லேம்ப் சிஸ்டம் இருக்கும், அதுவும் ஆன் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு, எக்ஸப்ட் அந்த பால்கனி தவிர. அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கு இல்லைங்களா? இதோட ஓவர் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிள் பார்க்கலாம். இந்த டேபிள் என்னென்னா, நீங்கள் வந்து வச்சு எழுதிக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு பிளேஸ் வேர் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ரைட். இந்த இது டேபிள் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது கிரேனைட் மாதிரி தான் தெரியுது. ஸோ கிரேனைட் ஃபெசிலிட்டிஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் பென், சானிடைசர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோட்டலில் வந்து என்னென்ன இருக்குது, எப்பப்போ என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா டைமிங்கும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதாவது நோட்ஸ் எடுக்கணும், இல்லை ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணணும், இல்லை ஏதாவது ஃபோன் நம்பர் நோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த நோட்ஸை வந்து யூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே வந்து லேம்ப் இருக்குது பாருங்கள். இந்த லேம்ப்பும் வந்து கீழே பட்டன் சிஸ்டம் தான், ஆன் ஆஃப் மாதிரி. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நைட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லேம்ப்பை ஆன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆஃப் பண்ணி அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து அந்த சோஃபா இருக்குது, உட்காந்து இருக்குது. அந்த சோஃபாவும் பக்கத்துலேயே சோஃபா இருக்குது, இல்லை அந்த சோஃபாவும் அசூன சேம் மெட்டீரியல், அந்த மாதிரினா கிங் சைஸ் சோஃபா மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது வந்து ஒரு வீலிங் டைப்பு, நம்ம வந்து சுற்றிக்கலாம், எங்கே வேணால் கொண்டு போய் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தலகாணி, குட்டி தலகாணி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தலகாணி யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறப்ப நமக்கு பேக் போன் பெயின்ஸ் எல்லாம் வராது. அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒய்ஃபை கனெக்ஷன் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் போத் ஃபார் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் ஒய்ஃபை கனெக்ஷன். உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும்னா ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன உங்களுக்கு அந்த பால்கனி மட்டும்தான் காமிக்காமல் வச்சுருக்கேன், அது பெரிய சர்ப்ரைஸுங்க, கண்டிப்பாக நாளைக்கு நான் அதை காமிப்பேன்.
அதுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டா அது என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றுங்க அது லைட் சிஸ்டம் தான் இதில் அந்த லைட் தான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு இதுலேயும் வந்து லைட் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பால்கனி அவ்வளோ அழகாக இருக்குங்க நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பால்கனி பற்றி சொல்லுவேன் இது வந்து ஏசி உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கேருந்து வந்து டைரெக்டாக வந்து பெட்டுக்கு தான் வந்து அந்த ஏசி அந்த ஏசி வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஏசிக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளைக்கலர் இருக்கா அது என்ன வித்யா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அது எதுவும் இல்லைங்க அது வந்து ஒரு டிடெக்ஷன் அலாரம் சப்போஸ் ரூமுக்கு வந்து திடீர்னு ஃபயர் பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிடெக்ஷன் அலாரம் வந்து ரைஸ் ஆகி ஒரு ஸ்பிங்க்லர் சிஸ்டம் வந்து உருவாக்கி ஒரு ரூமுக்கு வந்து வாட்டரை வந்து கொடுக்கும் அதுதான் அந்த அலாரம் ரிமைனிங் இருக்கிறது பாத்ரூம் டூரு அண்ட் தென் பால்கனி அதை நான் நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேங்க அன்டில் தென் பாய் திஸ் இஸ் வித்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் செலஸ்டியல் வியூ Bye guys, take care, stay safe, stay health and stay wealth. Bye.